வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம எள்ளு மிட்டாய் செய்யலாம் அதுக்கு நான் வந்து வெள்ளை எள்ளு ஒரு 350 கிராம் எடுத்து வச்சிருக்கேன் வெல்லம் பாத்தீங்கன்னா 1/2 உடைச்சு ஒரு கப் 1/4 கப் எடுத்து வச்சிருக்கேன் ஏலசுக்கு பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பாவு காய்ச்சிறதுக்கு கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் பத்த வச்சிட்டேன் நம்ம வந்து ஒரு கடாயை அடுப்பில் வைக்கிறேன் இந்த எல்லை வந்து நம்ம லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சிட்றேன் மெதுவாக இதை வந்து ஒரு வாசனை வரும் அந்த வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப செவக்க வறுக்கணும்ட்டு இல்லை சூடாயிருச்சு லேசாக வாசனை வருது இது வரைக்கும் வறுத்தா போதும் இப்போ இதை வந்து வேறொரு பாத்திரத்தில் கொட்டி வச்சிடறேன் இப்போ நம்ம வந்து வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம் சும்மா ஒரு கால் டம்ளர் ஊற்றினா போதும் வெல்லம் கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு கடாயில் இந்த வடிகட்டிக்கலாம் இப்போ இந்த பாவு நம்ம வந்து காய்ச்சிக்கலாம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் பாவு நல்லா கொதிச்சு வரும் வந்தோடனே நம்ம வந்து ஒரு சொட்டு பாவு எடுத்து தண்ணியில் விட்டு பார்த்தோம்னா அது நல்லா கைக்கு உருட்டுற அளவுக்கு வரும் அதுதான் நமக்கு வந்து பதம் அந்த சமயத்தில் நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் பாவு நல்லா கொதிச்சிட்ருக்கு நான் ஒரு 5 நிமிஷமாக இதை கிளறி விட்டுட்டுருக்கேன் இப்போ எடுத்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி கரண்டியில் கொஞ்சமாக எடுத்து ஒரு 2 சொட்டு இந்த மாதிரி தண்ணியில் விட்டு பார்க்கலாம் தண்ணியில் விட்டோன்னே கையை வச்சோம்னா ரொம்ப சுடும் அதனால் ஒரு செகண்ட் கழித்து பாருங்கள் நல்லா கையில் ஒட்டாமல் உருட்ட வருது இதான் பாவு பதம் இன்னும் ஸ்டவ்வை நிறுத்தலை சூடாகவே தான் இருக்குது நல்லா இது வந்து வெல்லமும் பாவும் எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ற மாதிரி நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த கொஞ்சம் எள்ளு இருக்குது அதையும் நம்ம சேர்த்துருவோம் இந்த சமயத்தில் இது தேவையான நம்ம ஏலசுக்கு பவுடரையும் சேர்த்துக்கலாம் நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்படி வெல்லமும் வெள்ளப்பாகும் எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ற மாதிரி கிளறியாச்சு இப்போ நான் வந்து ஒரு தட்டை ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன் இதில் கொட்டிக்கலாம் நம்ம இப்போ இந்த பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன் இதை வந்து நம்ம வந்து சமப்படுத்திக்கலாம் இது கொஞ்சம் சூடாக இருக்கலே நம்ம சீக்கிரமாக இதை வந்து செஞ்சிடணும் இல்லாட்டி கெட்டியாயிடும் இப்போ நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம் இது கத்தியில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு வந்து போட்டுக்கலாம்
பாருங்க நமக்கு அயன் சத்து நிறைந்த வெள்ளை எள்ளு மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா ஹன கிரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ